வெல்கம் டு 2.0. நம்ம எல்லாருக்குமே நம்ம நினைச்சது நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துச்சுன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாதுங்க. ஆனா நினைச்சதை எப்படி அடையிறது? நிறைய பேரு பிரபஞ்ச விதிகள் என்ன போல் வாழ்வு, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறிவிடுவாய், இப்படி எல்லாம் நிறைய சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ரொம்ப எளிமையா டே டு டே அந்த குரோத்தை பார்த்தா மட்டும்தாங்க நமக்கு அது மேல நம்பிக்கையே வருது. சரி, இப்போ நம்ம நினைச்சதை எப்படி அடையிறதுன்னு ஒரு ஈஸியான டெக்னிக் தாங்க பார்க்க போறோம். தினமும் காலையில எழுந்ததும், காலையில எழுந்ததுன்னா எத்தனை மணியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அதிகாலையிலேயே எழுந்திருக்கிறவங்க தான் நிறைய வெற்றியாளராக இருக்காங்கன்னு வரலாறு சொல்லுது. எழுந்ததும் நேரா முகம் பாக்குற கண்ணாடி நம்ம எல்லா வீட்லயும் இருக்கு. அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்று அந்த கண்ணை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும், நீ என்னவோ ஆகணும், அது காதலா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், பணம், நகை, காரு, வீடு, பங்களா, தொழில், லட்சியம், இப்படி எதுவா வேணா இருக்கலாங்க, அத தொடர்ந்து உங்க கண்ணை பார்த்து சொல்லிக்கிட்டே வரும். இது எத்தனை தடவை சொல்லணும்னு எந்த ஒரு கணக்கும் கிடையாது. உங்களோட லட்சியமும் உங்களோட தேவையும் உங்களோட ஆசையும் எவ்வளவு ஆழமும் இவ்வளவு ஆழமா உண்மையா சொன்னா மட்டும் போதும். உடனே நான் ரஜினிகாந்த் ஆகணும், உடனே பல கோடி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லாதீங்க. பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு நிறைய காலம் எடுத்துக்கும், உங்களுக்கு அது மேல நம்பிக்கை வரணும் இல்லையா. அதனால ஷார்ட் டேர்ம் கோல்னு ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பீங்கல்ல, அதை முதல்ல கண்ணாடி முன்னாடி பயிற்சி பண்ணி பாருங்க. அது நடக்க ஆரம்பிச்சதும் உங்களுக்கு அது மேல நம்பிக்கை ரொம்ப அதிகமாகும். எனக்கு ஒரே லட்சியம், ரொம்ப பெரிய லட்சியம் தான் இருக்கு, நான் அதை தான் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து விடாம அதை சொல்லிக்கிட்டே இருங்க. சரி, அது எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப குறிப்பிட்டு சொல்றவங்க. உதாரணம், நான் மாசம் மாசம் 3 லட்சம் ரூபாய் பணம் சம்பாதிப்பேன், நான் BMW X5 கார் வாங்குவேன், இதெல்லாம் வெறும் உதாரணங்கள் தான். உங்களோட லட்சியங்கள், உங்களோட தேவைகள், உங்களோட ஆசைகள் என்னவோ அதை நீங்க இதே மாதிரி சொல்லுங்க. காலையில எழுந்ததும் கண்ணாடியை பார்த்து உங்களோட தேவைகளை சொல்றதுனால உங்களையே அது ஞாபகப்படுத்துற மாதிரி அந்த டே ஃபுல்லா ரொம்ப எனர்ஜியா உங்களை வேலை பார்க்க வைக்கோங்க. காலையில நீங்க சொல்ல மறந்துட்டேன், என்ன பண்றது அப்படின்னா, எப்போ நேரம் கிடைக்குதோ முகம் பாக்குற கண்ணாடிய எங்க பார்த்தாலும் சரி, உங்க கண்ணை பார்த்து உங்களோட தேவைகளை சொன்னா மட்டும் போதும், நீங்க நினைச்சதை அடைஞ்சே தீருவீங்க. இது சத்தியம். அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள், நாங்க சொன்ன டெக்னிக் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மட்டும் நீங்க 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம்.